Hello friends, welcome to Kalpana Sky Madam. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஃபில்டர் காபி வந்து எப்படி போடுறது அப்படிதான் பார்க்க போறோம். இப்போ வாங்க இந்த ஃபில்டர் காபி வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்க வந்து சின்னதா ஒரு ஃபில்டர் வச்சிருக்கேன். இப்போ இத வந்து இதுக்கு மேல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். Fix பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம காபி பொடி சேர்த்துடலாம். காபி பொடி பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 ல இருந்து 4 ஸ்பூன் சேர்க்கறேன். இது வந்து 80% வந்து காபி பொடி, 20% வந்து சிக்கிரி. அந்த மாதிரி இருந்ததுன்னா காபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். நாலு ஸ்பூன் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா இது பண்ணதுக்கப்புறம் மேலே அந்த இது இருக்கு இல்லையா ப்ரெஸ் பண்ணுறது, இதை வந்து அப்படியே மேலே வச்சுருங்க. இப்போது இந்த டிகாஷனுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து சூடு பண்ணிடலாம். இங்கே எடுத்து வச்சுருக்கிற பாத்திரத்தில் நான் வந்து ஒரு அரை பாத்திரம் அளவு தண்ணி விடுறேன். இப்போ இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொதிக்குது இல்லையா. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை எடுத்து நம்ம ஃபில்டரில் கொட்டிடலாம். இப்போ வெந்நீர் வந்து இந்த மாதிரி டம்ளார் ஒன்று எடுத்துக்கோங்க. டம்ளார் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. உங்களுக்கு டைரெக்டாக பாத்திரத்தோடு விடுறதுக்கு எதுவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெந்நீர் விட்டதுக்கப்புறம் இதை வந்து இப்படியே திறந்தே வைக்க வேண்டாம். ஒரு தட்டு போட்டு மூடிட்டீங்கன்னா வெந்நீர் வந்து கொஞ்சம் ஆறாமல் இருக்கும். அப்புறம் ஃபில்டரில் வந்து நம்ம காபி பொடி சேர்க்கும் போது எப்போவுமே ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது. ஃபுல்லாக சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி விடுறதுக்கு வந்து இதுவாக இருக்கும். அரை இதுக்கு இல்லைனா முக்கால் தான் வந்து காபி பொடி சேர்க்கணும். அதே மாதிரி நம்ம விடுற தண்ணி வந்து 2-3 தடவை வரைக்கும் விட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படின்னா டிகாஷன் வந்து கொஞ்சம் தண்ணியாக ஆரம்பிச்சிடும். இப்போ டிகாஷன் இறங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ டிகாஷன் வந்து எப்படி இறங்கியிருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிகாஷன் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இதை வந்து ஒரு டம்ளரில் விட்டு காட்டுறேன் பாருங்க. அதே மாதிரி நம்ம ஃபில்டரில் வந்து நம்ம காபி பொடி போடுறோம் இல்லையா, காபி பொடி போடும்போது ஒரு சிலர் வந்து சக்கரை சேர்த்துப்பாங்க. அதில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுவீங்கன்னா அப்படியே பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிகாஷன் காஃபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம காஃபி வந்து போட்டுடலாம். பால் வந்து நம்ம காய்ச்சறதுக்கு முன்னாடி இங்கே வந்து 2 டம்ளர் வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டிகாஷன், அது கொஞ்சமாக விட்டுடலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு விட்டுட்டா போகிறோம். இது விட்டதுக்கப்புறம் நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா சர்க்கரையே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். நாட்டு சர்க்கரை வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு நிமிஷம் நீங்கள் நல்லா ஆற்றிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆற்றிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா மேலே வந்து லைட்டாக நுர வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நுர வந்ததுக்கப்புறம் நம்ம பாலை விட்டோம் அப்படின்னா மேலே வந்து நல்லா ஒரு மாதிரி நுரைச்சி இருக்கும். உங்களுக்கு அந்த டிகாஷனும் பால் கலரும் சேர்ந்து மேலே வந்து காஃபி வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஆத்திட்டோம் இல்லையா. இப்போ இங்க வந்து பால் வச்சிருக்கேன். இந்த பால் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் காய்ச்சிடலாம். இப்போ பால் வந்து நல்லா பொங்கி வருது இல்லையா. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். காய்ச்சி இருக்கிற பாலை இதில் அப்படியே விட்டுடலாம்.
பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட ஃபில்டர் காஃபி வந்து ரெடி ஆகிருக்கு. தேவைப்பட்டதுன்னா நம்ம மேலே வந்து கொஞ்சமாக டிகாஷன் விட்டுக்கலாம். முன்னாடியே நம்ம இந்த மாதிரி ஆற்றிட்டோம் அப்படின்னா இதுவாக இருக்கும். இப்போ சூப்பரான நம்மளோட ஃபில்டர் காஃபி வந்து ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய கல்பனாஸ் கைமணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.